அன்புள்ள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்ஐசியின் புதிய பீமா ஸ்ரீ பாலிசி அறிமுகம். நான் உங்கள் ஜெயகிருஷ்ணன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்ஐசியில் பீமா ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு பாலிசியை புதுசாக அறிமுகப்படுத்திக்கிறாங்க. இதனுடைய சிறப்பு அம்சங்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. சரிங்களா, இந்த பாலிசியில் முதல்ல நுழைவு வயது பார்த்துட்டிங்கன்னா 8 வயசு குழந்தையிலிருந்து 55 வயசு பெரியவங்க வரைக்கும் இந்த பாலிசி எடுத்துக்கலாம். சரிங்களா, அப்போ இந்த பாலிசியை வந்து நீங்கள் ஒரு குழந்தைய பாலிசியாகவும் எடுத்துக்கலாம். இதனுடைய சம்மர் ஷூட் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் சம்மர் ஷூட் வந்து 10 லட்சங்க, அதாவது மினிமம் காப்பீட்டு தொகை 10 லட்சம் ரூபாய். அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்சத்தின் மடங்கில் தான் வந்து நீங்கள் காப்பீடு எடுக்க முடியும். இப்போ 10 லட்சரூபாய்க்கு எடுத்துட்டீங்க, 10,50,000 எடுக்க முடியுமா அப்படின்னா எடுக்க முடியாதுங்க. 11 லட்சம், 12 லட்சம், 13 லட்சம், இப்படி 1 லட்சத்தின் மடங்களாக தான் வந்து நீங்கள் சம்மர் ஷூடுங்கிற காப்பீட்டு தொகையை செலக்ட் பண்ண முடியும். அப்புறம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 4 வகையான காப்பீட்டு காலம் இருக்குதுங்க, அதாவது டேர்ம். சரிங்களா, 4 வகையான டேர்ம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் வந்து நீங்கள் கம்மியான வருஷம் கட்டினா போதுங்க. மற்ற பாலிசிலாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து ஃபுல்லாக கட்டணும், ஆனால் இந்த பாலிசியில் ப்ரீமியம் வந்து ரொம்ப கம்மியாக கட்டினா போதும். இது ஒரு மணி பேக் பாலிசி, இது ஒரு மணி பேக் மற்றும் என்டோமெண்ட் பாலிசிங்க. அதோட இதில் பெரிய சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கேரண்டீடு அடிஷன் பாலிசி. கேரண்டீடு அடிஷன் உள்ள பாலிசிக்கு வந்து எப்போவுமே மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு இருக்கிறது. கேரண்டீடு அடிஷன்னா என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் குறிப்பிட்ட காலம் பணம் கட்டுவீங்க, அதுக்கு எல்ஐசி வந்து எப்போவுமே வந்து வரக்கூடிய லாபத்தில் ஒரு போனஸ் போடும். அந்த போனஸ் என்ன கொடுப்போம் அப்படிங்கிறத இப்போயே கேரண்டி பண்ணிடுவாங்க. சரிங்களா, 1,00,000 பாலிசி போட்டிங்கன்னா உங்களுக்கு கேரண்டியாக 1,00,000 வந்து போனஸாக கொடுப்போம் அப்படிங்கிறது இப்போயே கேரண்டி பண்ணி சொல்லிடுறது தான் கேரண்டீடு அடிஷன் உள்ள பாலிசி. அப்போ கேரண்டீடு அடிஷனாக வந்து நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாலிசியில் பெர் 1,000 ரூபீஸ், ஒரு 1,000 ரூபாய்க்கு முதல் 5 வருடங்களுக்கு 50 ரூபா போனஸ் கொடுக்குறாங்க. 5 வருடங்களுக்கு அப்புறம் ப்ரீமியம் செலுத்தும் காலம் வரை 55 ரூபாய் போனஸ் கொடுக்குறாங்க. நல்லா கேட்டுக்குங்க, இந்த பாலிசியில் கேரண்டீடு அடிஷன் முதல் 5 வருடங்களுக்கு 50 ரூபாய் கொடுக்குறாங்க. ஒரு 1,000 ரூபாய்க்கு 50 ரூபா கொடுக்குறாங்க. 5 வருடங்களுக்கு அப்புறம் ஒரு 1,000 ரூபாய்க்கு 55 ரூபாய் போனஸ் கொடுக்குறாங்க. கேரண்டீடு அடிஷன் கொடுக்குறாங்க. எவ்வளோ காலம் வரை கொடுக்குறாங்க? ப்ரீமியம் செலுத்தும் காலம் வரை. அது மட்டும் இல்லாமல் 5 வருடங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லாயல்டி அடிஷன் அப்படிங்கிற விசுவாச கூடுதல் தொகை சேர்க்குறாங்க. இதில் லாயல்டி அடிஷன் அப்படிங்கிறது இந்த பாலிசியினுடைய லாபத்தை பொறுத்து கடைசியாக பிரித்து கொடுப்பாங்க. சரிங்களா, இந்த பாலிசியினுடைய மொத்த லாபத்தில் 5% வந்து கவர்மெண்ட்டுக்கும் பேலன்ஸ் 95% மக்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க. அது லாயல்டி அடிஷனுங்க. அது இல்லாமல் இதில் ஸ்பெஷலாக கொடுக்குறது தான் கேரண்டீடு அடிஷன். நான் முதல்ல சொன்னது அப்போ இந்த பாலிசியில் கேரண்டீடு அடிஷனும் உண்டு, லாயல்டி அடிஷனுங்கிற விசுவாச கூடுதல் தொகையும் உண்டு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாலிசியினுடைய குறைந்த கால ப்ரீமியம் கட்டினா போதுங்க. இப்போ எல்லாருமே நம்ம கேட்போம் ஷார்ட் டேர்ம் பாலிசி இருக்குங்களா, ஷார்ட் டேர்ம் பாலிசி இருக்கான்னு நம்ம கேட்போங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பாலிசியில் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 14 வருஷ டேர்முங்க. 14 வருஷ டேர்முக்கு நீங்கள் -4 இயர்ஸ் பே பண்ணால் போதும். அதனால் 14 வருஷ பாலிசிக்கு 4 வருஷம் நீங்கள் கம்மியாக கட்டினீங்கன்னா போதும், 10 வருஷம் கட்டினோம்னா போதும். இதுதான் பிபிடி அப்படின்னு சொல்லுவோம், ப்ரீமியம் பேயிங் டேர்ம். ப்ரீமியம் பேயிங் டேர்ம் வந்து 10 வருஷம் தான், பணம் செலுத்தும் காலம் 10 வருஷம். 10 வருஷம் கட்டினீங்கன்னா 14 வருஷத்தில் மெச்சூரிட்டி ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷனு 16 வருஷ பாலிசிக்கு 12 வருஷம் கட்டினா போதுங்க. 3வது ஆப்ஷனு 18 வருஷ பாலிசிக்கு 14 வருஷம் கட்டினா போதும். 4வது ஆப்ஷன் 20 வருஷ பாலிசிக்கு 16 வருஷம். அப்போ நீங்கள் சிம்பிளாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னுடைய டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணுறது 14 வருஷம், 16 வருஷம், 18 வருஷம், 20 வருஷம்னு 4 ஆப்ஷன் இருக்குது. இந்த 4 ஆப்ஷனில் நீங்கள் எந்த ஆப்ஷன் எடுத்தாலும் அந்த ஆப்ஷன்லேருந்து 4 வருஷம் கம்மியாக கட்டினா போதும். எல்ஐசியின் புதிய பீமா ஸ்ரீ பாலிசி அறிமுகம், டேபிள் நம்பர் 848. இந்த பாலிசியில் நம்ம இதுக்கு முன்னாடி இந்த பாலிசியின் ப்ரீமியம் செலுத்தும் காலம் எவ்வளவு, எவ்வளோ காலம் நம்ம ப்ரீமியம் செலுத்தினோம்னா மெச்சூரிட்டி எப்போ கிடைக்கும்,
அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு ஸ்பெஷல் பெனிஃபிட்டாக மணி பேக் பாலிசிங்க, இது வந்து மணி பேக் பாலிசி. அப்போ இந்த மணி பேக் பாலிசி எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு நாலு ஆப்ஷன் சொன்னேன் இல்லைங்களா, 14 வருஷம் பாலிசிக்கு 10 வருஷம் கட்டினா போதும், 16 வருஷம் பாலிசிக்கு 12 வருஷம் கட்டினா போதும், 18 வருஷம் பாலிசிக்கு 14 வருஷம் கட்டினா போதும், 20 வருஷம் பாலிசிக்கு 16 வருஷம் கட்டினா போதும். இதுதான் இந்த ப்ரீமியம் செலுத்தக்கூடிய காலம் மற்றும் மெச்சூரிட்டி ஆகக்கூடிய காலம்ங்க, சரிங்களா. இதில் சர்வைவல் பெனிஃபிட் எப்படி தராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 14 வருஷம் பாலிசிக்கு நீங்கள் 10 வருஷம் பணம் கட்டி முடித்த உடனே, உதாரணத்துக்கு நீங்கள் இதில் மினிமம் சம்மர்ஸோடைய 10 லட்சரூபா, அப்போ அந்த மினிமம் சம்மர்ஸோட 10 லட்சரூபாயில் 30% நீங்கள் 10வது வருஷம் ப்ரீமியம் செலுத்தி முடித்த உடனே உங்களுக்கு கொடுத்துறாங்க. எவ்வளோ கொடுப்பாங்க, 3 லட்சரூபா கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து 2 வருஷம் கழித்து 12வது வருஷம் மறுபடியும் ஒரு 30%, மறுபடியும் ஒரு 3 லட்சரூபா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்போ 2 தடவை 10வது வருஷமும் 12வது வருஷமும் உங்களுக்கு 30% சம்மர் ஷூட்லேருந்து 3 லட்சரூபாயை வந்து மணி பேக்காக கொடுத்துருவாங்க. சரிங்க சார், மணி பேக் 2 டைம் வாங்கிட்டோம், அப்போ மெச்சூரிட்டி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10 லட்சரூபா பாலிசிக்கு நீங்கள் 3 லட்சரூபா 6 லட்சரூபா கையில் வாங்கியிருப்பீங்க. எவ்வளோ சதவீதம் வாங்கியிருப்பீங்க சம்மர் ஷூட்டில், 30-60% சம்மர் ஷூட்டில் நீங்கள் ஏற்கனவே வாங்கிட்டீங்க. பேலன்ஸ் இருக்கிறது 40%. அந்த பேலன்ஸ் இருக்கிற 40% சம்மர் ஷூட்டும் கேரண்டீட் அடிஷன் நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, அந்த கேரண்டீட் அடிஷன் போனஸும் அது மட்டும் இல்லாமல் லாயல்டி அடிஷன் போனஸும் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு 14வது வருஷம் மெச்சூரிட்டி தொகையாக கொடுப்பாங்க, ஓகேங்களா. அடுத்து மணி பேக் பார்த்திங்க அப்படின்னா, 16 வருஷம் பாலிசிக்கு 12 வருஷம் பணம் கட்டியிருப்பீங்க. 12வது வருஷம் நீங்கள் பணம் கட்டி முடித்த உடனே 35% சம்மர் ஷூட்டில் 35% 3.5 லட்சரூபா உங்களுக்கு கொடுத்துருவாங்க மணி பேக்காக. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து 14வது வருஷம் மறுபடியும் ஒரு 3.5 லட்சரூபா கொடுத்துருவாங்க. அப்போது டோட்டலாக நீங்கள் இதில் 70% மணி பேக்காக வாங்கிடுறீங்க. அதுக்கப்புறம் 16வது வருஷம் மெச்சூரிட்டி ஆகும் பொழுது 100%-70% போக பேலன்ஸ் 30% இருக்குங்க. அந்த 30% சம்மர் ஷூட்டும் 3 லட்சரூபாயும் ப்ளஸ் கேரண்டீட் அடிஷன் போனஸும் லாயல்டி அடிஷன் போனஸும் சேர்த்து உங்களுக்கு மெச்சூரிட்டி காலத்தில் கொடுப்பாங்க. 3வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, 18 வருஷம் பாலிசிக்கு 14 வருஷம் கட்டியிருப்பீங்க. அந்த 3வது ஆப்ஷனில் நீங்கள் பாலிசி எடுத்திருந்தீங்க அப்படின்னா, 18 வருஷம் பாலிசிக்கு 14வது வருஷம் நீங்கள் கட்டி முடித்த உடனே ஒரு 40% சம்மர் ஷூட்டில் 4 லட்சரூபா உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழித்து 16வது வருஷம் மறுபடியும் ஒரு 40% 4 லட்சரூபா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்போ 40% 40% 4 லட்சம் 4 லட்சமும் 80% சம்மர் ஷூட்டில் 8 லட்சரூபா நீங்கள் பாலிசி காலம் முடிகிறக்கு முன்னாடியே வாங்கியிருப்பீங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 20% சம்மர் ஷூட்டும் அதாவது 2 லட்சரூபாயும் ப்ளஸ் கேரண்டீட் அடிஷன் போனஸும் லாயல்டி அடிஷன் போனஸும் சேர்த்து 18வது வருஷம் மெச்சூரிட்டியில் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது 4வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, 20 வருஷம் பாலிசி. 20 வருஷம் பாலிசிக்கு 16 வருஷம் பே பண்ணியிருப்பாங்க. 16 வருஷம் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா, 16 வருஷம் நீங்கள் பே பண்ணி முடித்த உடனே ஒரு 45% சம்மர் ஷூட்டில் 45% 4.5 சம்மர் ஷூட்டில் 45% 4.5 லட்சரூபா உங்களுக்கு கொடுத்துருவாங்க மணி பேக்காக. 16 வருஷம் ஒரு 4.5 லட்சரூபாயும் அதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து 18 வருஷத்தில் ஒரு 104.5 லட்சரூபாயும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்போ இந்த 4வது ஆப்ஷனில் உங்களுக்கு ப்ரீமியம் காலம் முடிஞ்சு மெச்சூரிட்டி காலம் முடிகிறதுக்கு முன்னாடியே 9 லட்சரூபா உங்கள் கையில் கொடுத்துட்றாங்க, சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் மெச்சூரிட்டி ஆகும்பொழுது பேலன்ஸ் 10% கேரண்டீட் அடிஷன் போனஸும் லாயல்டி அடிஷனும் சேர்த்து கொடுப்பாங்க. அப்போது 20 வருஷம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு முதலே 9 லட்சரூபா கையில் வந்துடுது. மெச்சூரிட்டி ஆகும்போதும் கிட்டத்தட்ட ஒரு 11 லட்சரூபா உங்கள் கையில் கிடைக்குங்க, சரிங்களா. டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டினது வந்து ஒரு 10 லட்சரூபா பாலிசிக்கு ஒரு 11 லட்சரூபா கட்டியிருப்பீங்க, சரிங்களா. டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 லட்சரூபா பாலிசி எடுத்திருக்கீங்க. மணி பேக்கெல்லாம் சேர்த்து ஒரு 9 லட்சம் வாங்கிட்டீங்க. மறுபடியும் ஒரு 11 லட்சத்துலேருந்து 13 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும். கேரண்டி அடிஷன் கால்குலேஷன்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு ஒரு 11 லட்சத்துலேருந்து 13 லட்சம் வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும். அப்போ டோட்டலாக ஒரு 10 லட்சரூபா பாலிசிக்கு
உங்களுக்கு 22 லட்சத்துலேருந்து 23 லட்சரூபா வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்குது. இதுதான் வந்து ஜீவன் ஸ்ரீ பாலிசிங்க. சரி, இந்த ஜீவன் ஸ்ரீ பாலிசியில் இன்கேஸ் இடையில் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய காப்பீட்டுத் தொகையில் இதில் வந்து டெத் சம்மர்ஷூடுங்கிறது பார்த்திங்கன்னா 10 லட்சரூபா பாலிசிக்கு 12,500 ரூபா அதாவது சம்மர்ஷூடனுடைய சரிங்களா ப்ரீமியத்தினுடைய 125 மடங்குங்க, கட்டக்கூடிய ப்ரீமியத்தின் 125 மடங்கு உங்களுக்கு டெத் சம்மர்ஷூடு அதில் கிடைக்கும். அப்போ ஒருத்தர் 1 லட்சரூபா ப்ரீமியம் கட்டுறாரு அப்படின்னா அவருக்கு 12,50,000 ரூபா இறப்பு காப்பீடு அந்த பாலிசியில் கிடைக்கும். நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் 10 லட்சரூபாய்க்கு பாலிசி எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 லட்சரூபாய்க்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் உண்டு. சரி, ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சிடென்ட் ஆகி இறந்தாங்க அப்படின்னா அடிஷ்னலாக ஒரு சம்மர்ஷூட் சேர்த்து கொடுப்பாங்க. எவ்வளோ கொடுப்பாங்க? 10 லட்சரூபா நார்மல் எடுத்துக்கான அமௌண்ட்டும் 10 லட்சரூபா சம்மர்ஷூட் அமௌண்ட்டும் ஆக்சிடென்டல் ரிஸ்க் சம்மர்ஷூட் ஒரு 10 லட்சரூபாயும் சேர்த்து 20 லட்சரூபாயா உங்களுக்கு கொடுப்பாங்க. சரி, இன்கேஸ் டிசபிலிட்டி ஆயிடுச்சுன்னு என்ன ஆகுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிசபிலிட்டி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய டோட்டல் சம்மர்ஷூடில் 10% சம்மர்ஷூடு ஃபார் 10 இயர்ஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸ் கொடுப்பாங்க, மந்த்லியாக பிரித்து கொடுப்பாங்க. சரிங்கண்ணா, உதாரணத்துக்கு 10 லட்சரூபா பாலிசி எடுத்துருக்கீங்க அப்படின்னா ஒருத்தர் 100% டிசபிலிட்டி ஆகிட்டார் அப்படின்னா 100% டிசபிலிட்டி ஆனால் மட்டும்தான் கிடைக்குங்க. சரிங்கண்ணா, 60%, 70% ஆனாலாம் கிடைக்காது. அப்போ ஒருத்தர் டோட்டல் டிசபிலிட்டி 100% டிசபிலிட்டி ஆகிட்டார் அப்படின்னா இந்த 10 லட்சரூபாய் சம்மர்ஷூட்லேருந்து 10% 1 லட்சரூபாயை மாதம் மாதமாக 8,000 ரூபாயை அடுத்த 10 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. இதுதான் டிசபிலிட்டி பெனிஃபிட். அதே மாதிரி ரிஸ்கவருங்கிறது டே 1 ரிஸ்கவர் இருக்குங்க. பாலிசி எடுத்த அடுத்த நாள்லேருந்து உங்களுக்கு ரிஸ்கவர் ஸ்டார்ட் ஆயிரும். இதில் நம்ம என்னென்ன பார்த்துருக்குறோம், டெத் கவரேஜ் என்னென்னு பார்த்துருக்குறோம், ஆக்சிடென்ட் கவர் பற்றி பார்த்துருக்குறோம், டிசபிலிட்டி பெனிஃபிட் பார்த்துருக்குறோம், ப்ரீமியம் செலுத்தக்கூடிய காலம் பார்த்துருக்குறோம், மணி பேக் பாலிசியை பற்றி பார்த்துருக்குறோம், மணி பேக் எந்தெந்த மாதிரிலாம் கிடைக்குங்கிறத பார்த்துருக்குறோம், என்னென்ன பர்சன்டேஜ் கிடைக்குன்னு பார்த்துருக்குறோம். இப்போ இந்த ஏஜ் லிமிட் இல்லைங்களா, இந்த ஏஜ் லிமிட் வந்து யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும், 8 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் 14 வருஷ பாலிசி 10 வருஷம் பே பண்ணால் போதுங்கிற மாதிரி எடுக்கலாங்க. சரிங்களா, அதே மாதிரி 8 வயசுலேருந்து 51 வயசு வரைக்கும் 16 வருஷ பாலிசியை 12 வருஷம் பே பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி எடுக்கலாம். அடுத்து 8 வயசுலேருந்து 48 வயசு வரைக்கும் உள்ளவங்க 18 வருஷ பாலிசியை 14 வருஷம் பே பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி எடுக்கலாம். அடுத்தது 8 வயசு குழந்தையிலேருந்து 45 வயசு வரைக்கும் உள்ளவங்க 20 வருஷ பாலிசி எடுத்து 16 வருஷம் பே பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி எடுக்கலாங்க. ஓகேங்களா, இதில் வந்து ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து 8 வயசு குழந்தைக்கு எடுக்கலாம். அப்போ குழந்தைகளுக்கு எடுக்கும் பொழுது பேரண்ட்ஸ் வந்து ப்ரொப்போசராக வரலாம். ப்ரொப்போசராக வந்தாங்கன்னா அதில் பிடபிள்யூ பெனிஃபிட், பிடபிள்யூபி பெனிஃபிட் உண்டுங்க. பிடபிள்யூபி பெனிஃபிட்டுங்கிறது ப்ரீமியம் வெய்வர் பெனிஃபிட். இந்த ப்ரீமியம் வெய்வர் பெனிஃபிட்டை இந்த பாலிசியில் சேர்த்துக்கனால இது ஒரு சைல்டு பாலிசியாக நம்ம யூஸ், இது ஒரு சைல்டு பாலிசியாகவும் நம்ம எடுத்துக்கலாங்க. ப்ரீமியம் வெய்வர் பெனிஃபிட் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளுக்கு பாலிசி எடுக்கும் பொழுது அவங்க அப்பா அம்மா வந்து இந்த பாலிசியை வந்து ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க. அப்படி ப்ரொப்போஸ் பண்ணும் பொழுது அவங்க அப்பா அம்மா தான் வந்து குழந்தைகளுக்கு பணம் கட்டிகிட்டே வருவாங்க. அப்படி குழந்தைகளுக்கு பணம் கட்டிகிட்டே வரும் பொழுது அந்த பணம் கொட்டக்கூடிய அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ ஏதாவது ரிஸ்க் ஆகிடுச்சு அப்படின்னா, அவங்களுடைய உயிருக்கு ஆபத்து வந்துருச்சுன்னா இந்த குழந்தைனால அதுக்கப்புறம் பணம் கட்ட முடியாது அப்படிங்கிறனால அவங்களுடைய டோட்டல் ப்ரீமியத்தை வெய் பண்ணிடுவாங்க. அதாவது
அந்த குழந்தையுடைய பணம் கட்டக்கூடிய அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ உயிருக்கு ஆபத்து ஏற்படும் பொழுது அதுக்கப்புறம் அந்த குழந்தை எந்த பணமும் கட்ட தேவையில்லை. அந்த குழந்தை பணம் கட்டாமையே அந்த குழந்தையினுடைய எத்தனை வருஷம் பணம் போட்டிருக்காங்களோ அத்தனை வருஷம் கழித்து பணம் கட்டாமையே அவங்க என்ன பெனிஃபிட் சொன்னாங்களோ அந்த பெனிஃபிட் அப்படியே ஃபுல்லாக கிடைக்கும். இதுதான் ப்ரீமியம் வெய்வர் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்பெஷல் ஃபீச்சர் வந்து சர்வைவல் பெனிஃபிட். சர்வைவல் பெனிஃபிட் அப்படிங்கிறது மணி பேக் இருக்கு இல்லைங்களா, நம்ம வாழும் காலத்தில் வாங்கக்கூடிய இடையில பணம் வருது இல்லைங்க, அதுதான் சர்வைவல் பெனிஃபிட். உதாரணத்துக்கு 14 வருஷம் பாலிசி, 10 வருஷம் பே பண்ணியிருப்பீங்க, 10வது வருஷமும் 12வது வருஷமும் உங்களுக்கு மணி பேக் வரும்னு சொல்லி சொன்னேன். 10வது வருஷமும் 12வது வருஷமும் உங்களுக்கு 3 லட்சம் 3 லட்சரூவா வருங்க. அந்த பணத்தை எனக்கு வேண்டாம், 10வது வருஷம் வர பாலிசி வர பணத்தை நான் 1 வருஷம் தள்ளி வாங்கிக்கிறேன், இல்லை 2 வருஷம் தள்ளி வாங்கிக்கிறேன், இல்லை இந்த மணி பேக் எல்லாத்தையுமே நான் வந்து கடைசியாக 14வது வருஷம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு தள்ளி போடக்கூடிய ஆப்ஷன் இதில் உண்டு. அப்போ 14 வருஷ பாலிசிக்கு நீங்கள் மணி பேக் வாங்கி ஆகணுங்கிற கட்டாயம் இல்லை. நீங்கள் பாலிசி எடுக்கும் பொழுதோ அல்லது மணி பேக் வரக்கூடிய காலத்துக்கு 6 மாதத்திற்கு முன்பாகவோ இந்த மணி பேக் எனக்கு இப்போ வேண்டாங்க, ஒரு வருஷத்துக்கு தள்ளி நான் வாங்கிக்கிறேன், இல்லை 2 வருஷம் தள்ளி வாங்கிக்கிறேன், இல்லாட்டி மெச்சூரிட்டி ஆகும்போது மொத்தமாக கொடுத்துருங்க அப்படின்னு ஃப்ளெக்சிபிளாக நம்ம மாற்றிக்கக்கூடிய தன்மை இந்த பாலிசியில் உண்டுங்க. அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மணி பேக் தொகை அந்த 3 லட்சரூபாய் தொகைக்கு நீங்கள் தள்ளி வாங்கும் பொழுது அன்னைக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை போட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ அந்த பெனிஃபிட்டையும் நம்ம சேர்த்து வாங்கிக்கலாம், கொஞ்சம் நம்மளுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து இன்னும் கூடுதலாக கிடைக்கும். நீ இன்றைக்கி மணி பேக் பாலிசியாக போடுறீங்க, அந்த குறிப்பிட்ட காலத்தில் உங்களுக்கு பணம் தேவைப்படலை அப்படிங்கும் பொழுது நீங்கள் முதலே ஒரு 6 மாதத்துக்கு மேலே எழுதி கொடுத்துட்டிங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ வாங்கிக்கலாம். இது ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இந்த பாலிசியில் உண்டு. அப்புறம் முதலே சொன்ன மாதிரி கேரண்டி அடிஷன் உண்டு. 1000 ரூபாய்க்கு முதல் 5 வருடங்களுக்கு 50 ரூபாயும், 5 வருடங்களுக்கு பிறகு ப்ரீமியம் செலுத்தக்கூடிய காலம் வரை 55 ரூபாயும் கேரண்டி அடிஷனாக கொடுக்குறாங்க. முதல் 5 வருடங்களுக்கு அப்புறம் இது இல்லாமல், கேரண்டி ட்ரெடிஷன் இல்லாமல் முதல் 5 வருடங்களுக்கு அப்புறம் லாயல் ட்ரெடிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. அது வந்து நீங்கள் பணம் வைத்திருக்கக்கூடிய அந்த மொத்த காலத்துக்கும், பாலிசியின் மொத்த காலத்துக்கும் கொடுக்குறாங்க. அடுத்த ஸ்பெஷல் ஃபீச்சர் பார்த்திங்கன்னா பெய்டப் வேல்யூன்னு சொல்லுவாங்க. பெய்டப் வேல்யூன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ மற்ற பாலிசிலாம் பார்த்திங்கன்னா ரெகுலராக கட்டக்கூடிய பாலிசியில் நம்ம கண்டிப்பாக 3 வருஷம் பணம் கட்டியிருக்கணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 3 வருஷம் பணம் கட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு பணம் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 வருஷம் கட்டியிருந்தால் போதும், 2 வருஷம் கட்டிட்டு அதுக்கப்புறம் கட்டாமல் விட்டுட்டிங்கன்னா கூட உங்களோட பணம் லாஸ் ஆகாதுங்க. அப்போ 2 வருஷம் கழித்து கட்டாமல் விட்டால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பணம் அப்படியே இருக்கும். நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 14 வருஷம் பாலிசி போட்டிருக்கீங்க, 2 வருஷம் தான் கட்டியிருக்கீங்க அப்படின்னா அந்த பணத்தை அப்படியே விட்டுருங்க. 14 வருஷம் மெச்சூரிட்டி ஆகும் பொழுது நீங்கள் கட்டின பணத்தை வாங்கிக்கலாம். அல்லது இந்த பெய்டப் வேல்யூவுக்கு மணி பேக்கும் உண்டு சரிங்களா. அந்த பெய்டப் வேல்யூவுக்கு நீங்கள் என்ன 2 வருஷம் கட்டினீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு மணி பேக்கும் உங்களுக்கு வந்து 10வது வருஷம் 12வது வருஷம் கிடைக்கும். இல்லை வேண்டாங்க எனக்கு மொத்தமாக வாங்கிக்க நீங்கள் எழுதி கொடுத்துட்டிங்கன்னா மொத்தமாக வாங்கிக்கலாம். அப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது 2 வருஷம் பணம் கட்டியிருந்தாலும் இந்த பாலிசியிலுடைய பலன்கள் வந்து எல்லாமே கிடைக்கும். பெய்டப் வந்ததுனால 2 வருஷம் கழித்து நீங்கள் லோன் அப்ளை பண்ணிக்கலாம். மற்ற பாலிசிலாம் பார்த்திங்கன்னா 3 வருஷம் கழிச்சு தான் லோன் அப்ளை பண்ண முடியுங்க, இந்த பாலிசியில் 2 வருஷம் கழிச்சே லோன் அப்ளை பண்ணிக்கலாம். லோன் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே லோன் வந்து சரண்டர் வேலையில் 90% தான் லோன் கொடுப்பாங்க. அப்போ 2 வருஷம் கழிச்சு நீங்கள் சரண்டர் பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ இருக்குதோ அதில் 90% தான் லோன் கிடைக்கும். இப்போது லாயல் ட்ரெடிஷன் சேரணும் அப்படின்னா நீங்கள் மினிமம் 5 வருஷம் கட்டியிருக்கணுங்க. 5 வருஷம் நீங்கள் பணம் கட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பணம் கட்டாமல் விட்டிங்கன்னா அந்த 5 வருஷ பாலிசி பெய்டப் பாலிசியாக மாறி உங்களுக்கு அந்த 5 வருஷத்துக்கான கேரண்டி ரெடிஷனும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய காலத்துக்கு அந்த பெய்டப் வேல்யூ அமௌண்ட்டுக்கான லாயல்டி ரெடிஷனும் உங்களுக்கு சேரும் சரிங்களா. இது ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர்.
இப்போ இந்த பாலிசியில் பார்த்திங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி ரைடர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரைடர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வேவர் பெனிஃபிட் ரைடர், நான் முதலே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து ஆக்சிடென்டல் டெத். ஆக்சிடென்டல் டெத் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நீங்கள் ஆக்சிடென்டல் டெத் ரைடர் மட்டும் போட்டீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு டிசபிலிட்டி ரைடர் சேராதுங்க. அந்த ஆக்சிடென்டல் டெத்து மட்டும் போட்டோம்னா நம்ம பிபிடி இருக்குது இல்லைங்களா, ப்ரீமியம் செலுத்தும் காலத்துக்கு வரைக்கும் மட்டும்தான் உங்களுக்கு ஆக்சிடென்டல் பெனிஃபிட் கிடைக்கும். நீங்கள் ஆக்சிடென்டல் டெத்து ப்ளஸ் டிசபிலிட்டி பெனிஃபிட் சேர்த்திங்கன்னா ஏடி ப்ளஸ் டிபின்னு நீங்கள் சேர்க்கணும். ஏடி ப்ளஸ் டிபி நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீமியம் செலுத்தும் காலம் மட்டும் இல்லாமல் டோட்டல் டெர்முக்கும் அந்த ஆக்சிடென்டல் கவரும் டிசபிலிட்டி கவரும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது கிரிட்டிக்கல் இல்னஸ் பெனிஃபிட் ஆகிடுங்க, சிஏஆர், அதை நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் டெர்ம் அஷூரன்ஸ் ரைடர்னு சொல்லிட்டு டெர்ம் அஷூரன்ஸும் இதில் சேர்த்துக்கலாம். இப்படி எல்லா வகையிலும் பார்க்கக்கூடிய இந்த பாலிசி பார்த்திங்க அப்படின்னா ஒரு குழந்தைகளுக்கு ஒரு நல்ல பாலிசி எடுத்துக்கலாங்க. இதை நீங்கள் எப்படி எடுக்கணுன்னா, இப்போ குழந்தைய பாலிசி எடுக்கும் பொழுது உங்களுடைய குழந்தையுடைய வயசு 2 வயசாக இருந்தது அப்படின்னா அந்த குழந்தைக்கு எத்தனை வயசுலாம் பணம் வரணும்னு நீங்கள் பிளான் பண்ணணும். பிறந்த குழந்தையாக இருந்ததுன்னா 18 வயசில் காலேஜ் போவாங்க. அப்போ பிறந்த குழந்தைக்கு நீங்கள் பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா 18 வருஷம் பாலிசியை சூஸ் பண்ணிக்கோங்க. 14 வருஷம் பே பண்ணுங்கள். 14 வருஷம் ஒரு அமௌண்ட் வரும். 14 வருஷம் உங்களுக்கு 40% அமௌண்ட் வரும். 16 வருஷம் ஒரு அமௌண்ட் வரும். அப்புறம் 18 வயசில் ஒரு அமௌண்ட் வரும். இல்லைங்க இது வேண்டாம், 14 வருஷம் எனக்கு அமௌண்ட் வேண்டாம், 18 வயசுலேயே மொத்தமாக வாங்கிக்கிறனாலும் நீங்கள் எழுதி கொடுத்து வாங்கிக்கலாம். இல்லை உங்கள் குழந்தைக்கு வந்து இப்போ 2 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 2 வயசு ஆயிடுச்சுன்னா நீங்கள் 16 வருஷம் பாலிசி சூஸ் பண்ணுங்கள். அப்போ 16 2 போது 18 வயசில் குழந்தைக்கு பணம் கிடச்சிரும். அதுலேயும் 12 வருஷம் 14 வருஷமும் மணி பேக் உண்டு. அந்த மாதிரி வந்து நீங்கள் வருஷத்தை வந்து குறைச்சிட்டே வரலாம். இது உங்கள் குழந்தைக்கு வந்து ஏற்கனவே 4 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ 14 வருஷம் பாலிசி சூஸ் பண்ணுங்கள். 14 வருஷம் பாலிசி சூஸ் பண்ணிங்கன்னா 14 நாளும் 18 வயசு ஆயிரும். அப்போ 18 வயசில் பணம் கிடச்சிருங்க. இப்படி உங்களுடைய குழந்தை வயசை கால்குலேட் பண்ணி நீங்கள் பாலிசியோட டெர்மை சூஸ் பண்ணிங்கன்னா அந்த குழந்தையுடைய திருமணத்துக்கு வேணுமா படிப்புக்கு வேணுமானு பிளான் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் செட்டில்மெண்ட் ஆப்ஷனுங்க, சரிங்களா. செட்டில்மெண்ட் ஆப்ஷன் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த டெத் கவரேஜ் வருது இல்லைங்களா பணம், அந்த அமௌண்ட்டையும் மெச்சூரிட்டி பணம் வருது இல்லைங்களா அந்த அமௌண்ட்டையும் நம்ம செட்டில்மெண்ட்டாக வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு டெத் கவரேஜ் பார்த்திங்க அப்படின்னா உதாரணத்துக்கு ஒருத்தர் பணம் கட்டிகிட்டே வர்றாரு, அவர் திடீர்னு இறந்துறாருனு வச்சுக்கங்களேன், அந்த குடும்பத்துக்கு ஒரு மொத்தமாக அவருக்கு சம்மர் சூடு 10 லட்சமும் அதுக்கு சேர்ந்துக்கிற போனஸ் லாயல் டெடிஷன் எல்லாமே வரும், சரிங்களா. 5 வருஷம் கழிச்சு ஒரு 10 வருஷம் கழிச்சு இறந்துட்டாருன்னா அவருக்கு சம்மர் சூடு போனஸ் லாயல் டெடிஷன் கேரண்டி டெடிஷன் எல்லாமே வருது. அந்த அமௌண்ட்டு பல்காக வரும்பொழுது சில வீடுகளில் பார்த்திங்கன்னா நம்ம செலவு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு பணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம டக் டக்குன்னு செலவு பண்ணிடுவோம். அது செலவு எப்படி வருதுன்னு சொல்ல முடியாது, மொத்தமாக செலவாயிரும். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா அந்த வரக்கூடிய அமௌண்ட்டை அடுத்த 5 வருஷத்துக்கோ 10 வருஷத்துக்கோ 15 வருஷத்துக்கோ மாதம் மாதமாக பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கிக்கலாம். இதுதான் செட்டில்மெண்ட் ஆப்ஷனுங்க. அப்போது உங்களுடைய மொத்த தொகைக்கு செட்டில்மெண்ட் ஆப்ஷனில் அன்றைக்கி இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டு மாதம் மாதமாக பிரித்து கொடுப்பாங்க. நீங்கள் மாதம் மாதமோ குவார்ட்டர்லியோ ஹாஃப் இயர்லியோ இயர்லியோ எப்படி வேணாலும் அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கலாம். இதே மாதிரி தான் மெச்சூரிட்டி அமௌண்ட்டு. இந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டையும் எங்களுக்கு மொத்தமாக வேண்டாங்க, மாதம் மாதமாக பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னா இது ஒரு பென்ஷன் பாலிசியாக மாறிடும், சரிங்களா. உதாரணத்துக்கு உங்களுக்கு 30 வயசு 20 வருஷம் பாலிசி சூஸ் பண்ணுறீங்க, 50 வயசில் உங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி ஆகுங்க. 50 வயசில் மெச்சூரிட்டி ஆகக்கூடிய அந்த அமௌண்ட்டை அடுத்த 15 வருஷத்துக்கு நான் பிரித்து பிரித்து வாங்கிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அடுத்த 15 வருஷம் பொழுது உங்களுக்கு 50 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் இது ஒரு பென்ஷன் பாலிசியாக மாறி உங்களுக்கு அன்னைக்கு இருக்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போட்டு மாதம் மாதமாக பிரித்து கொடுப்பாங்க. இதெல்லாம் அந்த பாலிசியுடைய பயன்களுக்கு. இது ஒரு பீமாஸ்ரீங்கிற ஒரு அற்புதமான பாலிசி. இது மக்கள் அனைவரும் தேவைப்படுவது எடுத்து பயன்படுமாறு. பீமாஸ்ரீங்கிற அற்புதமான பாலிசியை பற்றி பார்த்தோம். இதை தேவைப்படுவோர் எடுத்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.